கண்ணில் நிறைந்த கனல் சிவலிங்கம், காற்றையும் உந்தும் உயிர் சிவலிங்கம், மண் துகளும் மழையாவையும் லிங்கம், மனதில் மணக்கும் தமிழ்ச்சொல் லிங்கம் என்று தமிழை வணங்கி ஐயா வைத்தியலிங்கன் ஐயாவையும் டாக்டர் சுந்தரையும் வணங்கி நேயர்களை உங்களையும் வணங்கி வாங்க இப்போ நம்ம திருவையாறில் இருக்கிறோம். மீண்டும் சுந்தரரோடு சுந்தரோடு ஐயாவோடு திருவையாற்றில் இருக்கிறோம். பரவும் பரிசொன்று அறியேன் நான், பண்டே உம்மை பயிலாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான், கரவில் அருவி கமுகு உண்ண தெங்கங்குலைக்கீழ் கருப்பாலை அரவன் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகேளோ. ஐயாருடைய அடிகளோ, ஐயாருடைய அடிகளோ தானா அடிகளோ, ஐயாருடைய அடிகளோ. இது திருவையாற்றில் நிகழ்ந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரியும் திருவையாறு வந்து பல ஆறுகளாலே சூழப்பட்டது, பக்கத்தில் ஓடுது எல்லாம். ஆனால் அதன் காரணமாக திருவையாற்றுக்கு பேர் வரல. எல்லாரும் வெண்ணாறு, ஆனால் அது அல்ல, சரி அது அல்ல, அது எங்கெங்கே ஓடுற யாரெல்லாம் சேர்த்து இது ஓடுறதுனால இது திருவையாறுன்னாங்க, அது தப்பு. ஐயன்னா அழகு, மேன்மைன்னு அர்த்தம், உயர்வுன்னு அர்த்தம். அந்த அழகு பொருந்தி ஆற்றங்கரை, இன்றைக்கும் போய் உட்கார்ந்து ஆற்றங்கரையில் பார்த்தா மனசு அப்படியே பறி கொடுக்கலாம். அது தேரா சுவாமி சமாதி இருக்கிற இடத்துல அந்த இதில் உட்காந்துக்கணும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அதனால் ஐயாருன்னு இயல்பாக பேர் வச்சாங்க. ஐயாருடைய அடிகளோ, அடிகளோன்னா சுவாமியே. ரொம்ப பெரிய ஊர் அது, பஞ்சநதீஸ்வரம் மொழிபெயர்த்தோ ரொம்ப தப்பு. ஐயாறு தான் அங்கே உள்ள தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து மந்திரப்பார்ப்பல் இருக்கு. தெற்கு கரையில் நிற்கிறாரு ஆத்தில் வெள்ளம், எப்படி போகிறது, ஓடம் விட மாட்டேங்கிறான் ஐயா. அது ரொம்ப அலை சுழித்து சுழித்து போகிறது, ஓடம் விட முடியாது, மறுத்துட்டான். வெள்ளம் தணிஞ்சப்புறம் தான் நம்ம போகலாம் அப்படின்னா சரிப்பா தங்கிட்டாரு. அது மட்டும் போயிட்டு இருக்கு, லேசில் ஒன்றும் வடிகிற மாதிரியும் தெரியல. என்ன அரை மணி ஒரு மணி காத்திருக்கலாம், இதில் ஆகிப்படாது. பரமேஸ்வரனை நோக்கி ஓலம் எடுக்கிறார். பரவும் பரிசு ஒன்று அறியேன், பரிசுன்னா தன்மைன்னு தன்மை. நான் எப்படி வழிபடுவதுன்னு எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. பரவும் உண்மை துதிக்கக்கூடிய முறை, துதிக்கக்கூடிய அதை நான் அறியேன். வழிபாடுன்னு சொன்னால் வேறு அர்த்தம். வழிபாடுனா ஒருத்தன் சென்ற தலைவன் சென்ற வழியிலே நடத்தல்னு பொருள், வழியிலே படுதல் தான் வழிபாடு. அது போய் தொழுதல் கும்பிடுதல் நமஸ்காரம் பண்ணுதல் பூஜை பண்ணுதல்னு அர்த்தம் இல்லை. தலைவன் சென்ற வழியிலே நான் நடக்கணும், அதுதான் வழிபாடு. வழிபடுபவரை வல்ல ரீதியே மாதிரி பிறந்தான் சொல்ல அந்த பொருளில் பார்க்கணும். பரவும் பரிசு ஒன்று அறியேன் நினைந்தாலும் எய்த அடைவதற்கு வழி எனக்கு தெரியல. அது நான் அந்த கருத்தே இல்லை எனக்குங்கிறார். கரவில் அருவி கமுகுண்ண தெங்கங்குலைக்கீழ் கருப்பாலை, தெங்கங்குலைக்கீழ் கருப்பாலை, அதாவது கரவுன்னா மறைப்பது, மறைப்பது. யாராவது ஒருத்தர் போய் பணம் வச்சிருக்கிறவங்க ஒருத்தவங்கிட்ட கேட்டா அவன் மாட்டேன்னு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அதுக்கு கரவு. திருவள்ளுவர் அழகா எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு அந்த சொல்ல. அதனால மழை பெய்து தண்ணீர் ஓடி வருவது தவிராதன்னு பொருளுங்க, ஓயாதன்னு அர்த்தம். பொதுவில் ஓயாமல் தண்ணீர் வருகிற அருவின்னா நீர் ஓட்டம். நம்ம அருவின்னா மலையிலேருந்து விழுகிறத தான் அருவின்னு நினச்சிட்டு இருக்கோம், அது அல்ல. சமதரையிலேயே நிறைய ஓடிக்கொண்டிருந்த அந்த நீர் ஓட்டத்துக்கு அருவின்னு பேர். கரவில் அருவி கமுகு உண்ண
தெங்கன் குலைக்குள் கருத்தாலை. அந்த தண்ணீரை கமுகு பாக்கு பாக்கு மரம் அது உண்ண தெங்குன்னா தென்னமரம் தென்னமரத்தினுடைய குலைக்குள் கருப்பாலை அதாவது கரும்பு ஆட்டுகிற ஆலை அரவம் அரவம்னா ஓசை ஓசை என்னன்னு கேட்டால் அருவி வருகிறது ஒரு ஓசை கமுகு அந்த அரி அந்த தண்ணீரை நன்றாக உறிஞ்சுகிறது அது ஒன்று தென்னங்குலைக்குழே கரும்பு ஆலை ஓடுகிறது இப்போ அந்த அரவம் பெருந்திய அலைகள் பாய்கின்ற காவேரி கோட்டம் திருவையாற்று கோயிலுக்கு காவேரி கோட்டம்னு பேர் இது பல பேருக்கு தெரியறதில்லை திருக்காவேரி கோட்டம் ஐயாறுங்கிறது ஊர் பேர் காவேரி கோட்டம்ங்கிறது கோயில் பேர் அந்த பாட்டு அருமையான கேதாரகோள ரகத்தில் நீங்கள் பாடியிருக்கீங்க அதை இப்போ கேட்போமா திருச்சிற்றம்பலம் பரவும் பரிசோன்றே அரியேனார் பரவும் பரிசோன்றே அரியேனார் பழந்தே உம்மை
ஐயா, இப்போ வட திருமுல்லை வாயில் இருக்கிறோம். திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உம் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். முருகமர் சோலை சூழ்த்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடுமடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. வட திருமுல்லை வாயில் என்பது சென்னை பக்கத்தில் ஆவடிக்கு முன்னர் ஆவடி பக்கத்தில் திருமுல்ல வாசல். இங்கே சீகாழிக்கு பக்கத்தில் கடற்கரையிலேயே இருக்கிறது அது தென் திருமுல்லை வாயில். இது காவிரி திருமுல்லை வாயில், அது கூவம் திருமுல்லை வாயில். அவ்வளோதான் வித்தியாசம். மறைவந்த சந்தோடகில் உந்தி வந்து மிளர்கின்ற பொன்னி வடபால் திரை வந்து வந்து செரிதேரலாடு திருமுல்லை வாயில் இதுவேன்னு சம்பத சுவாமி அதையும் பாடியிருக்காரு. இங்கேயும் வந்திருக்கிறார். ரொம்ப அருமையான கோயில் அது. அங்கே போனீங்கன்னா எருக்கன் தூண் பார்க்கலாம். சந்நிதியில் ரெண்டு எருக்கன் தூண், எருக்கு செடியை தான் பார்த்துருப்போம், மரமாக தூணாக இருந்து அதை பண்ணியிருக்கிறார்களே, அழகாக தூணாக வடித்திருக்கிறார்கள். அந்த அழகு அங்கே பார்க்கலாம். ரொம்ப அருமையான தலம் அது. அங்கே போய் பாடுகிறார் தக்கேசி பண்ணல. காம்போதியில் தான் பாடுவது வழக்கம். இந்த தக்கேசி எங்கெங்கே எடுக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓலம்தான். ஓலம்னா என்னது? லாமெண்ட், அழுக. ஓ, ஒரே அழுகையாக தான் இருக்கும் அந்த தேவாரத்தில். தக்கேசியை அதுக்குன்னே வைத்திருக்கிறார்கள். அதுக்குன்னு கை கொடுக்கறது காம்போதி. திருவம்மை பொருளும் செல்வமும் எனக்குவும் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒருவரை மதியாது உறாமைகள் பேசி சபாஷ் ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் தெரிவேன். முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. பெருமை திரு மெய்ப்பொருள் எல்லாம் உன்னுடைய திருவடிதான். திரு என்பது முக்தின்னு சொன்னான். மெய்ப்பொருள் அந்த முக்தியை அடைவதற்குரிய ஞானம். உன் சீருடை கழல்கள் முக்தி அவன்னு சொன்ன அடைய வழிகாட்டுகிற ஞானமும் அவன்தான். வழியும் அவன்தான், கைடும் அவன்தான், துணையும் அவன்தான், அடையப்படுகிற பொருளும் அவன்தான். சீருடை கழல்கள் எனக்கு உன் சீருடை கழல்கள் திருவும் மெய்ப்பொருளும் என்று எண்ணி ஒருவரை மதியாது. பரமேஸ்வரனுடைய திருவடியே எனக்கு இருக்கு, நான் யாரை மதிக்கணும்? ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியம் உன்பக்கல் நான் பொருந்தாத காரியங்கள் பலவற்றை செய்திருப்பேன், செய்கிறேன். உறாமைகள் செய்தும் ஊடியும் உன்னோட சண்டை போட்டும் ஊடியும் உரைப்பனாய் தெரிவேன். ஆனால் அந்த உறுதியில் மாத்திரம் குறையலை. முருகு அமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய். முருகுன்னா தேன், வாசனைக்கும் அதான் பொருள் தேன். முருகு அமர் சோலை, தேன் விரும்பி அந்த சோலையிலே குடிகொண்டிருக்கிறது. சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன். வாயினால்னா பரவிடுதல்னாலே பாடுதல் தான், ஏற்றுதல் தான். அப்புறம் வாயினால்னா என்ன? மூக்காலே பாடுவோம் இல்லை. இங்கே வாயினா உண்மையாக அர்த்தம், வாய்மை தான் வாயிங்க. வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் உண்மையாக பாடுறேன். படுதுயர்களையாய் பாசுபதா, அதாவது பாசுபத வேடத்தோடு இருக்கிறான் பரமேஸ்வரன். அங்கே இந்த ஏற்கனவே பார்த்தோம், மாவிரதி, காபாலிகன், பாசுபதன் என்று சைவ சமயத்து சித்தாந்தி அப்படின்னு பல வகுப்பு உண்டு. அதில் பாசுபத வேடத்தோடு அங்கே இருக்கிறான்.
இந்த பாசுபதம் என்கிறது குஜராத்தில் தோன்றின பிரிவு. அதை உருவாக்கியவர் லகுலீஷ பாசுபதர், லகுலீஷ பண்டிதர்னு ஒரு பெரியவர் ஞானி. அவருடைய திருவுருவம் திருவற்றியூரில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். தெற்கு பிரகாரத்தில் லகுலீஷ பாசுபத வேடத்தோடு பரமேஸ்வரன் இருக்கிறார். ஓ, அது பார்க்கலாங்க. அதனால் பாசுபதா இந்த பகுதியெல்லாம் பாசுபதர்களுடைய ஆதிக்கத்தில் கோயில்கள்லாம் இருந்தது. அதனால் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னு சொல்கிறார். பரஞ்சுடர் பரமேஸ்வரன். ஆறு வழிவிட்ட கதை, உணர்ச்சி பெருக்கால் இறைவனிடம் ஓலமிட்ட கதை, இரண்டையும் அற்புதமான சுந்தரமயமான தமிழில் இப்போ கேட்டோம். இன்னொரு பாடல், சுந்தரருடைய பாடல், மின்னுமா மேகங்கள் பொழிந்து இழிந்து அருவி வெடிபட கரையோடும் திரை கொணர்ந்து எற்றும் அன்னமாங் காவிரி அகன்கரை. எப்படி அந்த பெருகி வருது வெள்ளம், மின்னுமா மேகங்கள் பொழிந்து இழிந்து அருவி வெடிபட கரையோடும் திரை கொணர்ந்து எற்றும் அன்னமாங் காவிரி அகன்கரை உறையவார். அகண்ட காவிரியுடைய கரையில் இருக்கார். அடி இணை தொழுது எழும் அன்பராம் அடியார் சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை என் உடம்படும் பிணி இடர்கெடுத்தானே தவிர்த்தானே. சுந்தரருக்கு அந்த சொறி வந்த பொழுது அது அது நீங்கின அந்த எப்படி நீங்கிதுன்னு சொல்றாரு. இந்த பாட்டை கேட்ட உடனே பெருமான் தீர்த்து வைக்கிறான். அது அது அங்க நடந்த வரலாறு. பாடல் இன்னும் முடியல, அப்படி தொடர்ந்து தொடர்ந்து அடுத்த பாடல் வருது. அடுத்தானை, ஆமா அடுத்தானை அது போயிட்டேரு. அது ரொம்ப அழகா சொல்றாரு. அது நாயே நாயேங்கிற, ஆமா இந்த நாய்க்கு ஐயா செடியனேங்கிறாரு. அது செடியனேன்னா அழுக்குன்னு வச்சுக்கல, அழுக்க. ஆமா அவருக்கு உடம்பு இருக்கக்கூடிய அந்த, இல்ல அப்படி இல்ல பொதுவா சொல்றது, சரி செடித்தலைமா. ம், செடித்தலை அழுக்கு. நாயேன் நாயேன்ற இந்த நாய்க்கு வந்து எல்லா கெட்ட குணமும் உண்டு. அது அத்தனையும் மறக்கடிக்கிறது ஒன்னே ஒன்று தான், எஜமான விசுவாசம். அதுபோல பெருமானை ஒன்னேன்னு நினைச்சு கொடுக்கேன். என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை என் உடம்பு, ஆமா நாய் என் உடம்பு அடும்பிணி பிணி தவிர்த்தானே என் உடம்பை போட்டு வருத்தினே இந்த சொரி அதை தீர்த்து வைத்தானே. இந்த பாடி முடித்த உடனே அந்த சூரியெல்லாம் நீங்கிட்டு இந்த பதிகம் பாண்ட உடனே. அதோடு இல்லை, மழை வரலேன்னு சொன்னால் இந்த மின்னமா மேகங்கள் படிப்பார்கள். படிப்பார்கள் மழை வருவதற்காக இந்த பாடல். மழை வரலேன்னு சொன்னால் இந்த மின்னமா மேகங்கள் படிப்பார்கள். படிப்பார்கள் மழை வருவதற்காக இந்த பாடல். இதை நம்ம மோகன ராகத்தில் இந்த பாடலை கேட்போமா? கட்டாயமா கேட்போம். திருச்சிற்றம்பலம் மின்னும் மாமேகங்கள் பொழிந்தெழிந்து அருவி மின்னும் மாமேகங்கள் பொழிந்திழிந்து அருவி வெடிபட கரையோடும் திரை கொணர்ந்து மேகங்கள் பொழிந்திழிந்து அருவியே வெடிபட கரையோடும் திரை கொணர்ந்து எற்றும் அன்னமாம் காவிரி அகங்கரை உறைவாக கரை
காவிரி ககன் கரை ஊரைவாகிணை தோழுதழும் அடிகிணை தோழுதழும் அன்பராமடிய அடிகிணை தோழுதழும் அன்பராமடிய சொன்னவாரறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை சொன்னவாரறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனே நாயேன் செடியனே நாயேன் செடியனே நாயேன் என்னை நான் மறக்குமாறு மறக்குமார் என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை என்னுடம் படும் பிணி இடர் கெடுத்தானை என்னை நான் மறக்குமாரம் பெருமானை என்னுடம் படும் பிணி இடர்கெடு தானே இந்த அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மீண்டும் சுந்தரரின் சொக்கத் தமிழை மீண்டும் மீண்டும் பருகுவோம் என்று விடைபெறுகிறேன்.